வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சுயஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன், நீங்களே எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க, நீங்களே எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்களோன்னு சொல்லித்தான் நான் நினைக்கிறேன். நான் இப்போ என்ன செய்ய, மிகவும் எளிமையான சிம்பிளான முறையில் தான் இந்த கோழிக்கால் கறியை நான் வைக்க போகிறேன். முட்டெல்லாம் போட்டாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அதிக விட்டுருக்கேன். பாருங்க, நல்ல தலை தலண்டு நல்ல வாசனையோட அவங்க வருது. நான் திருப்போருக்கா மூடி அடிக்க போகிறேன். இந்த மாதிரி 5 நிமிஷம் அடிக்கிறேன். நல்ல வடிக்க ஆளுமே வருது. இருந்தாலும் நான் இந்த மாதிரி 5 நிமிஷம் கூட அள்ளி விட போகிறேன். மொத்தம் 15 நிமிஷம் அள்ளிடணும். தக்காளி சோஸ் அதன்றி அந்த தக்காளி சோஸில் மனம் இல்லாமல் நாங்கள் எடுக்கிறோம். அதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நல்ல வடிவாக வதங்க விடணும். பாருங்க, நல்லா பொறிஞ்சு அந்த வடிவாக ப்ரௌன் கலரில் வந்துட்டுது. நான் இப்போ போட போகிறது யாழ்ப்பாணத்து கறித்தூள். பாருங்க, யாழ்ப்பாணத்து கறித்தூள் ஒரு கரண்டி. இந்த மாதிரி வெப்பு காணாடி அப்புறம் பார்த்து போடலாம்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி விட போகிறேன். ரொட்டி கண்டபடியாக கொஞ்சம் தண்ணியாகவே நான் எடுக்கிறேன். ஏனெண்டா எங்களுக்கு குழம்பு வேணும். பாருங்க, தண்ணியெல்லாம் கணக்காக ஊற்றிட்டேன். இனி இன்னொருக்கா ஒரு 5 நிமிஷம் மூடி நான் அவிய விட போகிறேன். ஏன்னு சொன்னால் இந்த தூளில இருக்கிற அந்த மிளகாய்த்தூள் வாடையும் எடுபட வேணும், கறியும் கொஞ்சம் தடிப்பான பதத்துக்கு வர வேணும். இந்த ரெண்டபடியாக நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விடுறேன். தரும்போது நல்லா குழம்பு நல்ல வடிவாக பொடிச்சு நல்லா சூப்பராக வருது. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். உப்பு தூள் எல்லாம் காணும் போது தேங்காய் பால் எல்லாம் பட்டுட்டேன். இப்போ இறக்குற பருவம் வந்துட்டது. என்னபடியே நான் கொஞ்சம் தேசிக்க விட போனேன். தேசிக்க விட்டாச்சு. வடிவாரத்தை கலந்து விடுவோம். இப்போ புளியெல்லாம் காணும் ஒன்றுக்கா செக் பண்ணி பார்க்க போகிறேன். நல்ல அசத்தெல்லாம் தூக்கலாக இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோழிக்கறி ரெடி ஆகிட்டது எங்களுக்கு ரொட்டியோடு சாப்பிட்றதுக்கு. மொத்தமாக எனக்கு 25 நிமிஷம் பிடிச்சிருக்குது இதை இந்த கோழிக்கறியை ஆரம்பித்து முடிக்கிறதுக்கு. நல்ல டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் வந்திருக்குது.